அனைவருக்கும் வணக்கம். நமது ஆல்கமி டாக்ஸ் சேனலில் மருத்துவ சிந்தனைகளை பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஒரு பதிவில் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் மல்டி தெரபி கிளினிக், அதாவது ஒரே கிளினிக்கில் ஆயுஷ் என்று சொல்லக்கூடிய அக்குபஞ்சர், ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி, சித்தா, ஹோமியோபதி என்று பல விதமான ட்ரெடிஷ்னல் கெமிக்கல்ஸ் இல்லாத மருத்துவங்களை கையாளக்கூடிய ஒரு மருத்துவத்தை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த மருத்துவமனையில் இன்றைக்கி ஹோமியோபதி பற்றி பார்க்கலாம் வாங்க. அதை வந்து அவர் படிச்சுட்டு இருந்தார். ஒரு நாள் அவர் அதை படிக்கும்போது என்ன ஆச்சுன்னா, என் பேர் வசந்தி, இங்கே வந்து நான் 2016 அக்யூபஞ்சர் வர்மா ரெண்டுமே பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் ஹோமியோவில் வந்து சில க்வெஸ்சன்ஸ் ஹோமியோ மேடம் டாக்டர் வாணி மேடம் கிட்ட நான் சில க்வெஸ்சன்ஸ் கேட்குறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் வாணீஸ்வரி, பிஹெச்எம்எஸ். நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். மேம், ஹோமியோபதினா என்ன? ஹோமியோபதியை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது எப்படி வேலை பண்ணுது? ஹோமியோபதி பர்த் பிளேஸ் வந்து ஜெர்மனி. இதை கண்டுபிடிச்சவர் வந்து டாக்டர் சாமுவேல் ஹானிமன். அவர் ஃபர்ஸ்ட் வந்து அலோபதி ஃபிசிஷியனாக தான் இருந்தார். அவர் டிகிரி மாஸ்டர் முடித்ததெல்லாம் வந்து அலோபதியில் தான். அதுலேருந்து ஏன் இந்த ஹோமியோபதிக்கு வந்தாருன்னா, அதுக்கு ரீசன் இருக்குது. எதனாலன்னா, அலோபதியில் அவர் வந்து மக்களுக்கு வைத்தியம் செய்யும் போது அது அவருக்கு அந்த கொள்கை அவருக்கு வந்து ஒரு முரண்பாடாக அது பிடிக்காத போனதுனால அவர் வந்து அங்கேருந்து செப்பரேட் ஆகி வந்துட்டு என்ன பண்ணாருன்னா, அவர் நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பித்தார். இப்போது ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லைன்னு வந்தாங்கன்னா அவங்கள வந்து எப்படி கத்தியின்றி ரத்தமின்றி அகிம்சை வழியில் எப்படி ட்ரீட் பண்ணலான் தான் ஹானிமன் யோசித்தார். தவிர அவங்களுக்கு இன்னும் ஹார்ம்ஃபுல்லாக எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு அவர் யோசிக்கலை. அப்போது சுலபமாக எப்படி அவங்கள சரி பண்ணலாம், ஊசி இல்லாமல், கத்தி ஆப்ரேஷன் இல்லாமல், எதுவுமே இல்லாமல், அவங்கள துன்புறுத்தாமல், ஒருத்தரை துன்புறுத்தாமல் எப்படி அவங்கள சுகப்படுத்துறதுன்னு ரொம்ப யோசி 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 அதை அந்த அலோபதிக் சிஸ்டமே அவருக்கு பிடிக்காம தான் அதிலிருந்து அவர் வெளியே வந்து சில நிறைய புக்ஸ் எல்லாம் படித்து அந்த நிறைய புக்ஸ் எல்லாம் படித்து என்ன பண்ணாருன்னா மொழி பெயர்த்தார். புக்ஸை வந்து மொழி பெயர்த்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து அவர் ஒரு விஷயத்தை வந்து கேதர் பண்ணார். என்னன்னா, அது அந்த புக்கு வந்து அதை எழுதின வந்து குள்ளன் மெட்டீரியா மெடிக்கான்னு இருக்குது. அவர் பேர் வந்து குள்ளன். அதை வந்து அவர் படிச்சுட்டு இருந்தார். ஒரு நாள் அவர் அதை படிக்கும்போது என்ன ஆச்சுன்னா, மலேரியாவை சரி பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு மருந்தை வந்து அவர் அந்த குள்ளன் மெட்டீரியா மெடிக்கல கண்டுபிடிச்சார். என்னென்னா, சின்கோனா பார்க். அந்த மருந்தோட பேர் சின்கோனா பார்க். அந்த சின்கோனா பார்க், அந்த சின்கோனா மரத்தோட பட்டை, அந்த பட்டையை அவர் அந்த சாப்பிட்டோம்னா மலேரியா சரியாகுதுன்னு சொல்லி அந்த புக்கில் அந்த வரியை அதை படித்து அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பித்தார். திங்க் பண்ணிவிட்டு அவரோட அசிஸ்டன்ஸை, சில டாக்டர்ஸ் வந்து அவர் கூட அசிஸ்டன்ஸாக இருக்கும் போது அவங்களுக்கெல்லாம் இதை பற்றி டிஸ்கஷனில் இருந்தார். டிஸ்கஸ் பண்ணி இது எப்படி அந்த இந்த சின்கோனா பார்க் எப்படி மலேரியாவை சரி பண்ணுது அப்படின்ட்டு நம்மளும் அதை வந்து எப்படி அதை வந்து ஆராய்ச்சி பண்ணணும், எப்படி அதை சரி பண்ணதுன்னு நம்மளும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அதில் ஒரு சின்ன ஒரு சாம்பிள் பீஸை மட்டும் எடுத்து அவரே செல்ஃபாக வந்து சாப்பிட ஆரம்பித்தார். இந்த சின்கோனா பார்க்கை வந்து கொஞ்சோண்டு எடுத்து அவர் சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு அதோட மலேரியா உண்டான சிம்டம்ஸ்லாம் அவருக்கு அது அப்படியே வர ஆரம்பிச்சது. அப்போ தான் அவர் உணர்ந்தார், ஓஹோ, ஒத்ததை ஒத்ததை போல். அது என்னென்னா, இங்கிலீஷில் லைக் க்யூர்ஸ் லைக்குன்னு சொல்லுவோம், முள்ள முள்ளால் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதேமாரி ஒத்ததை ஒத்ததை போல் இருக்கிற மெடிசன்ஸை, ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுற அதே மெடிசனை அந்த பிரச்சனைக்கு கொடுக்கும் போது அது ஃபைனஸ்ட் க்யூர் கிடைக்குதுன்றதை ஸ்ட்ராங்காக உறுதிப்படுத்தினார். இப்படி தான் ஹோமியோபதி ஹிஸ்ட்ரி வந்தது.